ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கோட்டேலி எக்ஸாம் 2024 இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் தான் பார்க்க போகிறாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் இந்த வீடியோக்கு உங்கள் ஆதரவு தெரிவிங்க. நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் நிறைய நாள் கேட்டுட்ருந்தீங்க, இனி வர காலங்களில் லெவன்த்துக்கு இந்த வாரத்துக்குள்ளே எல்லா சப்ஜெக்டும் போட்டு முடிச்சிருவேன், அதனால் ஸ்டே டியூன்டாக இருங்க. கோட்டேலிக்கு மேக்ஸில் 7 பை மார்க் எழுதுறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு உங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா 10th முடிச்சுட்டு வந்தனால தெரியாது, ஆல்ரெடி மிட்டம் சந்திச்சிருப்பீங்க, சரியாக பண்ணிங்களான்னு தெரியல. பட் பண்ணலை அப்படின்னா கோட்டையில் 7 பை மார்க் எழுதுகிற மாதிரி ஒரு பிளான் சொல்லியிருக்கேன். ஸோ 7 பை மார்க் எழுதுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் போய் கேட்டு பாருங்க, அப்போ தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக போர்ஷன்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு டஃப்பாக இருக்கும், பட் கவலைப்படாதீங்க. பட் இதில் கம்மியான செம்ஸ்டாக கொடுத்துருங்க, இந்த செம்ஸை போட்டிங்கனாலே 7 பை மார்க் எழுதிடலாம், சரிங்களா? ஸோ 7 to 5 35 நமக்கு 7 பை மார்க் கேட்பாங்கங்க. நம்ம 7 அட்டன் பண்ணோம், ஏதிரா சாய்ஸில் கேட்பாங்க, மேலே ஒன்று கீழே ஒன்று, மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய 6 சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன் இங்கே போட்டிருக்கேன் அதை மட்டும் படித்தா போதும். Chapter 1 Example 1.2 அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்து Exercise 1.2 ரிலேஷன்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க விட்டுருங்க, பட் பப்ளிக்கில் படிக்கணும், நல்லா படிக்கிறவங்க படிச்சுங்க. 2, 3, 4, 6, 9 Example 1.12, 1.30 1.3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே படிச்சுதான், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். 2, 3 கண்டிப்பாக இம்பார்ட்டன். 10, 12, 19 5 சம்ந்த எக்ஸசைஸில் Example 1.19, 1.30 பாருங்கள், ஒரு 10 கூட இருக்காது. Chapter 1 முடிஞ்சு கண்டிப்பாக படிங்க, 2 பை மார்க் ஆகும். Chapter 2 பாருங்கள், லென்த்தியான சாப்டர் பட் ஈஸி. 2.4 4th Example 2.19 தனி படிச்சுக்கோங்க. Exercise 2.8 ஃபுல்லாக 3 இருக்குது. Exercise 2.8 எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்த்துக்கோங்க, 4 இருக்குது பார்த்துக்கோங்க. Exercise 2.9 பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1st, 2nd, 4th, 5th, 7th, 8th, 9th, 12th இது போட்டு பாருங்கள், நல்லபடியாக இதுலேருந்து ஒரு சம் கட்டாயம் வரும். எக்ஸாம்பிள் எல்லாமே 3 2.12 லாங்லேயும் ஒரு சம் கேட்டுருவாங்க, இதுலேருந்து எப்படி 2 பை மார்க் வந்துடும். 5, 6, 7, 8, 9, 10 எக்ஸசைஸில் எக்ஸாம்பிளில் 2.37, 2.36 ஸோ இதுதான் Chapter 2. ஸோ பார்த்தீங்களா, சம்சே கம்மியாக தான் இருக்குது, நல்லா போட்டு பாருங்கள், இந்த 5 மார்க்ஸ் மட்டும்தான் வரும். Chapter 3 பாருங்கள், பெரிய சாப்டர், நீங்கள் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா இதை மட்டும் படிங்க போதும். ரொம்ப வீக் சார் நான் மேக்ஸில் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னா நேப்பியர் ஃபார்முலா மட்டும் படிங்க, அது கண்டிப்பாக வந்துடும். நேப்பியர் ஃபார்முலா மட்டும் படிங்க. அண்டு மீதி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா படிக்கிறவங்களா, Exercise 3.3 ரொம்ப முக்கியம், 4, 6 படிச்சுக்கோங்க. Exercise 3.7 ஃபஸ்ட்டு சம்மில் 1st சப்டிவிஷன், 3rd சப்டிவிஷன், 5th சப்டிவிஷன், 3rd சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் 3.39, 3.40, 3.41 இந்த 3 எக்ஸாம்பிளும் நீங்கள் பார்த்துக்கணும், இம்பார்ட்டன்ட். நேப்பியர் ஃபார்ம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி Exercise 3.9 7th, 5th, 1 எக்ஸாம்பிள் 5.38 ஆக்சுவலி ட்ரிக்னாமெட்ரி கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் படிக்க முடியாது, நேப்பியர் ஃபார்மில் மட்டும்போது படிங்க. பட் பப்ளிக்கில் நம்பி போக முடியாது, எனக்கு போன வருஷம் கேட்டுட்டாங்க, இது இப்போதைக்கு இதெல்லாம் படிங்க ஓகேவா, ரொம்ப வீக்காக இருந்தால் நேப்பியர் ஃபார்மில் படிங்க. Chapter 4 வந்து பார்த்தீங்கன்னா Exercise 4.4 ஒரு 5 மார்க் கண்டிப்பாக, ஒரு மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன். அதில் பாருங்கள் எக்ஸசைஸில் 1, 2, 4, 5, 6, 7, 10, 12 அவ்வளோதான். எக்ஸாம்பிளில் 4.61, 4.63, 64, 65, 66 இது மட்டும் போட்டிங்கன்னா ஒரு சம் வந்துடும், ஒரு 5 மார்க் கட்டாயம் வரும், எழுதிடலாம், அவ்வளோதான். 4th சாப்டர் முடிஞ்சு. 5th சாப்டரில் 5.2 5 சம் தான், 7, 8, 9, 10, 4 இது மட்டும் போட்டு பாருங்கள். 5.3 3வது சம், இது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் போட்ட சம் தான், 3, 3, 5, 5 அப்படின்னு சொல்லி ஜிபி சீரீஸில் போட்டிருப்போம் 10th ஸ்டாண்டர்டில் 2nd சாப்டரில் அதே மாதிரி இருக்கும். அடுத்து 5.4 3rd, 4th 2 சம் தான், எக்ஸாம்பிளில் 5.25, 5.25, 5.24, 5.25 அப்போ 5th சாப்டர் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க, ஒரு 5 சம் தான் இருக்குது, முடிச்சா நமக்கு ஒரு 5 மார்க் 2 5 மார்க் கண்டிப்பாக வருது, எழுதிடலாம். Chapter 6 பாருங்கள், பெரிய சாப்டர் தான், ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள், 6.2 10th சம் மட்டும் பார்த்தா போதும். எக்ஸாம்பிள் 6.9, 6.19, 6.20 அவ்வளோதான், 4 சம் தான். அதை விட்டால் 6.4 11, 12, 13, 14, 15 இந்த 5 சம்லேருந்து ஒரு சம் கட்டாயமாக வரும், சரிங்களா? ஒரு சம் கட்டாயமாக வரும். எக்ஸாம்பிள் 6.38 சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த PDF உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும். ஸோ 6th சாப்டர் நிறையா இருக்குது, பட் இருந்தாலும் நான் கம்மி பண்ணி கொடுத்துருக்கிறேன், கோட்டேலிக்கு இது போதுமானது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் வால்யூமில் படிச்சுன்னு 7 எழுதிடலாம், 6 சாப்டரில் 7 5 மார்க்குமே எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க் கூடிய விரைவில், கூடிய விரைவில்னா 2 நாளில் போட்டுறேன், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மீன் மைல் டைமில் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல் முறையாக இருந்தீங்கன்னா, அண்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணல 11th ஸ்டாண்டர்ட். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணனால உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும், கண்டிப்பாக அந்த ஹோப்பை நான் கைவிட்டுற மாட்டேன். இதை நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, மேக்ஸில் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதில் போய் ஃபெயில் ஆகிடுதுங்க ஓகேவா. தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.